ஸோ மசில் குரூப் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம்? இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் கிடையாது, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷமாக ட்ரைனிங் பண்ணுறீங்க, நல்ல ட்ரைனிங் டெக்னிக்ஸ்லாம் ப்ராப்பராக தெரியும் அப்படின்னா அந்த ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் ஷெட்யூல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண கிடையாது, இதுவும் ஒரு மெத்தட், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி, ஒரு ஒரு மசிலுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணலாம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து மூணாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு செஸ்ட், அப்புறம் ஷோல்டர்ஸ், அப்புறம் லெக்ஸ். செஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிட்டா ப்ரீ எக்ஸாஸ்ட் நம்ம பண்ண தேவை. ப்ரீ எக்ஸாஸ்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இனிஷியலாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் லெக்ஸ் எடுத்துவோம். லெக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாக நம்ம ஸ்குவாட்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் அல்லது அப்டக்ஷன் ஆக்ஷன்லாம் போட்டு வார்ம் பண்ணுறோம், அந்த மசில்குள்ளே பிளட்டை புஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்குவாட்ஸ் லெக் ப்ரெஸ்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி மசில் ஃபைபர் ரெக்ரூஷனுக்கு இருந்தாலும் பிளட் ஃப்ளோ இருந்தாலும் மசில் ஆல்ரெடி ப்ரீ எக்ஸாஸ்டே பம்பாக இருந்தால் நம்ம மேக்ஸிமம் வெயிட்ஸ் கிட்ட புஷ் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 70% 80% ஆஃப் ஒன் ஆர்மிலே வச்சு ப்ராப்பர் ஸ்டிம்னஸ் அதுவே கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஸ்ட் மசில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செஸ்ட் நீங்கள் புஷ்அப்ஸ் டிப்ஸ் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுவும் உங்கள் மசில் ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் என்னோட மெத்தட் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நீங்கள் ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ் போடுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ரோஸ் கொடுக்கும். ஸோ காம்பவுண்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்ச் போடுது, ஃபிளாட் டம்பிள் ப்ரெஸ் போடுது. ஃபிளாட் ஒரு இன்க்ளைன் நீங்கள் பெஞ்சாக டம்பிளில் போட்டிங்கன்னா அது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ். ஏன்னா மல்டிபிள் மசில் குரூப்ஸை ரெக்ரூட் பண்ணுது. ஸோ எத்தனை செட்ஸ் போடலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரெண்டு மூணு வார்ம் செட்ஸ் போடலாம். வார்ம் செட்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒர்க்கிங் செட்டுக்காக லீட் அப் தான் வார்ம் செட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் 100 kg உங்கள் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா எடுத்தோன்னே 100 kg போடாமல் ஃபஸ்ட் நீங்கள் 25 ஸ்டார்ட் பண்ணுறது, அப்போ 50 போடுது, அப்போ 75 போடுது, 75 அப்புறம் ஃபைனல் செட் நீங்கள் 100 போடுது. அதுதான் வந்து வார்ம் செட்ஸ். வார்ம் செட்ஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் செட்டுக்கான பில்டப் மட்டும்தான். ஒர்க்கிங் செட் போடுறதுக்கு உங்கள் பாடி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வார்ம் செட்ஸ் தான் போடுறோம். வார்ம் செட் மூலம் எத்தனை ஒர்க்கிங் செட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் செட் போட்டால் போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் 4 எக்ஸசைஸ்க்கு ஒரு ஒரு ஒர்க்கிங் செட் போட்டால் டோட்டலாக உங்களுக்கு 4 ஒர்க்கிங் செட்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் போட்டாலே போகிறோம். நம்மளுக்கு மசில் நல்ல க்ரோத்தாக இருக்கா இல்லையாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து சோர்னஸ் இஸ் நெவர் குட் இண்டிகேஷன் ஆஃப் ப்ராப்பர் ஒர்க் அவுட். அதனால நம்மளுக்கு இன்னைக்கு போட்ட ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மசில் எவ்வளோ பம்ப் ஆகுது, உங்கள் மசிலுக்குள்ளே எவ்வளோ பிளட் ஃப்ளோ இருக்குது, எவ்வளோ பம்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணால் உங்களால் மசில் டைட் கூட பண்ண முடியல, கிராம்ப் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒர்க் அவுட் செஷன். சோர்னஸ் அப்படிங்கிறது நிறைய ரீசன்னால வரலாம். உங்கள் லேக் ஆஃப் ரிக்கவரினால வரலாம், டிஓஎம்எஸ், டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது நீங்கள் சோர்னஸ் வச்சு எப்போவுமே நீங்கள் ஒர்க் அவுட் நல்லா போட்டிங்களா இல்லையங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ செட்ஸ் அண்ட் ரெப்ஸ், இப்போ நீங்கள் ஃபைனல் செட் போடுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு வெயிட் நீங்கள் பிக் பண்ணுறீங்க உங்கள் ஃபைனல் செட்டுக்கு, உங்களால் 6 ரெப்பு கூட போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட் ரொம்ப அதிகம், அந்த வெயிட் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதே உங்களால் 5 ரெப் மேலே ஈஸியாக போக முடியுது, ப்ரொவைடட் ப்ராப்பர் டெம்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் 5 ரெப் மேலே போகுது அப்படின்னா அந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் நீங்கள் வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் 6 12 ரெப் வந்து ப்ராப்பராக உங்களால் புஷ் பண்ண முடியுது, சொன்ன மாதிரி டெம்போ ஃபாலோ பண்ணி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போடுங்க ப்ராப்பராக வந்து உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒர்க்கிங் செட். ஒரு ரெப்பரே நீங்கள் டார்கெட் வச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரெப் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, அங்கே நீங்கள் ட்ராப் செஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 kg வந்து மைனஸ் பண்ணிட்டு உங்களால் வந்து 75 kg மீதி ஒரு 3 ரெப்போ 4 ரெப்போ இருக்குது, அதுங்களா போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல செட். செஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணுமா தேவையில்ல. இப்போ காம்பவுண்ட் வந்து இன்க்ளைன் பெஞ்ச் பெஸோ டபுள் பெஸோ நம்ம ஒரு வார்ம் செட்டு ஒர்க்கிங் செட்டும் முடிச்சாச்சு, ஐசோலேஷன் போகிற அப்படின்னு பெக்டெக் ஃப்ளைலாம் பண்ணுறோம், இல்லை வந்து கேபிள் கிராஸ் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வார்ம் அப் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் போட்டு மசில் நல்லா பம்பாக இருக்கும், அதுக்கும் மேலே நீங்கள் வந்து டேபிள் கிராஸ் வெயிட் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபைனல் செட் ஒரு நல்ல ஒரு 6 ரெப்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒர்க் அவுட். இன்னொரு அடிஷனல் டிப் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ஃபைனல் செட் முடிச்சதுக்கப்புறம் போய் அந்த மசிலில் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணி பம்ப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ ரெக்வஷன் அதிகமாக இருக்கும், உங்கள் பம்பும் அந்தளவு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் கேஜ் பண்ணலாம் இன்னும் உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ ஒர்க் உங்களால் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மசில் ஃபுல்லாக பம்ப் ஆகிடுச்சு, உங்களால் வந்து புஷ்அப் கூட பண்ண முடியல அப்படின்னா செஸ்ட் ஒர்க் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதா அர்த்தம், அதுக்கு மேலே நீங்கள் பண்ணலாம், வீட்டுக்கு போய் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர்ஸ், ஷோல்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாக வந்து காம்பவுண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், ஐசோலேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சைட் ரேஸ், ஃப்ரண்ட் ரேஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஐசோலேஷனாக போட்டிங்க அப்படின்னா செகண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் காம்பவுண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஐசோலேஷன் எக்ஸசைஸ் போட்டு ப்ரீ எக்ஸாஸ் பண்ணோம் அப்படின்னா காம்பவுண்ட் எக்ஸசைஸ் நம்ம அதிகமான வெயிட் புஷ் பண்ண முடியும், போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஐசோலேஷன் போட்டு செகண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் காம்பவுண்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த செகண்ட் எக்ஸசைஸாக 2-3 வார்ம் செட்டு ஃபைனலாக ஒரு ஒர்க்கிங் செட் போட்டிங்க அப்படின்னா சொன்ன மாதிரி தான் சேம், 6-2 ரெப்ஸ் நீங்கள் எய்ம் வச்சிருக்கீங்க, அங்கே நீங்கள் வந்து ட்ராப் செட் போட்டு மீதி ரெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல செட். எத்தனை எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறது இந்த ரெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் சூஸ் பண்ணுற எல்லா ஒர்க்குலையும் ஃபைனல் செட் ஒரு ஒர்க்கிங் செட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒர்க் அவுட், உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனே பம்ப் கிடைக்கும். இதே மாதிரி ஷோல்டர்ஸ்க்கு நம்ம 4 எக்ஸசைஸ் தான் எடுத்துருக்கோம், லெக்ஸுக்கு மட்டும் 6 எக்ஸசைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸுக்கு நம்ம ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணுமா, கண்டிப்பாக ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணோம், அந்த ஹைப்பர்ட்ராஃபி ட்ரெயின் பண்ணுவோம், கண்டிப்பாக ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணுவோம். நீ ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கூட போகலாம், ஆனால் நீங்கள் ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணி போகிறது மசில் க்ரோத்துக்கு இன்னும் பெட்டர் அப்படிங்கிறது பல ஸ்டடி காமிச்சிருக்கு. ஸோ லெக்ஸுக்கு எடுத்தோன்னே ஃபஸ்ட் 2 எக்ஸசைஸ் நம்ம ஐசோலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தோன்னே நம்ம வந்து அப்டக்ஷன் ஆக்ஷன் போடுது, லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் கர்ல் போடுது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீ எக்ஸாஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து மூணு மேஜர் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்பர் ஸ்குவாட்ஸ் போடலாம், ஸ்மித் மெஷின் ஸ்குவாட்ஸ் போடலாம், ஹேக் ஸ்குவாட்ஸ் போடலாம், லெக் ப்ரெஸ் போடலாம், பல்கேரியன் ஸ்ப்ளிட் ஸ்குவாட்ஸ் போடலாம், அது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எத்தனை வார்ம் செட்னு பார்த்தீங்கன்னா 2-3 இல்லை நீங்கள் 4 வார்ம் செட் கூட பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 200 kgs வந்து ஸ்குவாட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து எடுத்தோன்னே நீங்கள் வந்து 200 kgs போகாமல் ஃபஸ்ட் செட் 50, செகண்ட் செட் 100, தேர்ட் செட் 150, ஃபோர்த் செட் நீங்கள் வந்து 200 kgs போகிறப்போ உங்களுக்கு நல்லாவே அந்த வார்ம் ஆயிருக்கும், உங்களுக்கு அந்த ஒர்க் ஒன்றும் எஃபெக்டிவாக போக முடியும். லோவர் பாடிக்கு மட்டும் எதுக்கு நம்ம 6 to 8 reps வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லெக்ஸுக்கும் நீங்கள் 12 reps தான் போடுக்கலாம், ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து 6 to 8 கொடுத்துருக்கேன். அப்புறம் முன்னாடியே வந்து டாஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லோவர் பேக்கில் வந்து ஸ்பெயின் ஆச்சு அப்படின்னா நம்மளால் அந்த ரெப்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. மினிமம் நீங்கள் 6 reps போட்டால் உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்குவாட்ஸ்லாம் ஃபைல் செட் போடுறீங்க, உங்களால் வந்து 200 kgs வச்சு நீங்கள் 5 reps போடுறதே பெருசு, 6 reps போடுறதே பெருசு அப்படின்னா நீங்கள் அதை பாண்டுவேக்கெலாம் புஷ் பண்ண அவசியம் கிடையாது, அங்கே ட்ராப்ஸ் வச்சு நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெயிட் செட்டாக போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மசில் க்ரூப் கவர் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த மசில் க்ரூப்பாக அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன்.